ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேகமான உலகத்தில் நாமும் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்ட மாதிரி நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோன்னா வெற்றி ஒரு நாள் நிச்சயம் நமது. வெல்கம் டு மை சேனல் லேடி ஆன் வீல்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இந்தியாவில் எப்படி ப்ரொஃபஷனல் மோட்டர் சைக்கிள் ரேசர் ஆகுறது அப்படின்னு எப்போவுமே என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரேசிங் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்குங்க. ரோட்ல ஃபாஸ்டா ஓட்டுறாங்க, அவங்க தான் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. அது ரொம்ப 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 தப்பு. ப்ரொஃபஷனல் ரேசர்ஸ்னா யாரு, அவங்க எங்க ரேஸ் ஓட்டுவாங்க, அவங்க ரேஸுக்காக எப்படி தயார் பண்ணிப்பாங்க, எப்படி அவங்க லைசன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த ஸ்போர்ட்குள்ளே போகிறாங்க அப்படின்றத தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேசிங்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த ரேசிங்கை பழகுறாங்க. அவங்க அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப், அப்புறம் ஒன் மேக் சாம்பியன்ஷிப் இப்படின்ற நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுக்குரிய ஒரு லைசன்ஸை எடுத்து தான் அவங்க ப்ரொஃபஷனல் ரேசிங்கை ஓட்டுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு ரோட்ல ஓட்டுறவங்க தான் ரேசஸ் அப்படின்றத கருத்து இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ப்ரொஃபஷனல் ரேசிங் அப்படின்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டிங் கேட்டகரி தான். அதை தான் நம்ம மோட்டார் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே FMSCI, ஃபெடரேஷன் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபெடரேஷன் கீழே தான் எல்லாமே நடத்தப்படுது. கிரிக்கெட்டுக்கு எப்படி BCCIயோ, அதே மாதிரி தான் இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு FMSCI. இந்த FMSCI அங்கீகரிக்கப்பட்ட எல்லா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியுமே இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப், ஒன் மேக் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரும். நீங்கள் ரோட்ல ஓட்டுற ரேசிங் வந்து ஒரு ப்ராப்பரான ரேசிங் கிடையாது. இதுவே FMSCI அப்ரூவ் பண்ண ஒரு கேட்டகரியில் ஓட்டும் போது நமக்கு நேஷனல் சாம்பியன், ஒன் மேக் சாம்பியன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஆகணும் அப்படின்னா இந்த FMSCI லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நேஷனல் அப்படி இல்லைன்னா ஒன் மேக் சாம்பியன்ஷிப் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ப்ரொஃபஷனல் ரேசர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த FMSCI லைசன்ஸ் தேவை. இந்த FMSCI லைசன்ஸை எப்படி எடுக்கிறது? இந்த FMSCI லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பேசிக் ரேஸ் ட்ரைனிங் அகாடமி ஒன்று கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நிறைய FMSCI அக்ரெடிட்டட் ரேஸ் ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் எங்களுடைய AS மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும். நீங்கள் இங்கே அந்த பேசிக் ட்ரைனிங் அகாடமியை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த பேசிக் ட்ரைனிங் அகாடமி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் FMSCI வெப்சைட்டில் 2-wheeler ரேசிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போய் உங்களுடைய லைசன்ஸை அப்ளை பண்ணலாம். அந்த லைசன்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். இந்த FMSCI லைசன்ஸ் நீங்கள் எடுத்துட்டா மட்டும் ரேசர் ஆக முடியாதுங்க. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். சென்னையில் மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் ட்ராக்,
கோயம்புத்தூர்ல கரி மோட்டார் ஸ்பீட்வே. இதுக்கு நியர்பை நீங்க இருந்தீங்கன்னா இந்த டிராக்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இந்த எல்லா டிராக்கையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியலன்னா நியர்பை அவைலபிளா இருக்கிற கோகா டிராக்ஸ்லயும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்படியே அந்த ரேசஸ்ல நீங்க குவாலிஃபை ஆகிற டைமிங்கை கொண்டு வர வரைக்கும் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம இதோட சேர்ந்து உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் இது ரெண்டுத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரேஸ்க்கு தயாரான அப்புறமா நீங்க நேஷனல் அல்லது ஒன் மேக் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த நேஷனல் அண்ட் ஒன் மேக் சாம்பியன்ஷிப் பார்ட்டிசிபேட் பண்றது எப்படி? மோர் தென் 30 இயர்ஸா நேஷனல் சாம்பியன்ஷிப்பை மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் தான் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய ரேசிங் கேலண்டர் அனௌன்ஸ் பண்ண அப்புறமா நீங்க எம்எம்எஸ்சியை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரேசஸ்ல எல்லாம் உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எஃப்எம்எஸ்சிஐக்கும் எம்எம்எஸ்சிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேங்க. எஃப்எம்எஸ்சிஐல நீங்க ரேஸுக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குவீங்க. எம்எம்எஸ்சில ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான என்ட்ரிய பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரேஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல உங்களுடைய எஃப்எம்எஸ்சிஐ லைசன்ஸ் வாங்குறதுக்கான சர்டிபிகேஷன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல எஃப்எம்எஸ்சிஐ லிங்க், எம்எம்எஸ்சி லிங்க், அதுக்கப்புறம் எங்களுடைய ரேஸ் ட்ரைனிங் ஸ்கூலோட லிங்கையும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கிற வரைக்கும் பை பை ஃப்ரம் லேடி ஆன் வீல்ஸ்.